हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी ना और सूपरान पुलिकुलंब रेसिपी दा सेंज काट पोरें एन्ना कुलंबना मणत्तक्काळी कुलंब इदु रोम्ब सत्तानदु वयित्तु पुण आत्तकूडियदु एल्लामे इदुल इरुक्कु நீங்கள் வாரத்தில் ஒன் டைம் இல்லை டூ டைமாவது நீங்கள் செஞ்சு சாப்பிடணும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல சொல்கிறேன். ஒரு கப்பு மணத்தக்காளி நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் முழுசாகவும் ஒரு மூணு நாள் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முழுசாக போடுறதுனால. ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம புளியும் ஊற்றுறோம், அதனால் ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒன் டேபிள் ஸ்பூன், சின்ன ரெண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான். நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் தேங்காய் தக்காளி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சி ஜாரில் தேங்காய் பூண்டு தக்காளி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் டைரெக்டாகவும் தக்காளி போட்டுக்கலாம், நான் அரைச்சி ஊற்றிக்க போகிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டோம், வாங்க குழம்பு செய்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே புளிக்குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ரெண்டு டீபிள் ஸ்பூன் தாராளமாக ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன், வெந்தகம் ஒரு சின்ன, நல்லா ஜீரகம் வெந்தகம் போட்டால் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வணங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வணங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வருது. ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சா மணத்தக்காளி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வெடிச்சிரும், அதனால நீங்கள் கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. பட்டு பட்டுமே வெடிக்கும், அதனால் நீங்கள் மூடி வச்சுருங்க. அப்போ தான் வெடித்து மேலே தெரிக்காது. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா அந்த மணத்தக்காளி வந்து வெடித்து இதுக்கு நல்லா வணங்கணும், அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை போகும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வணக்கேறி இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா வணங்கி இந்த மணத்தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், சின்ன டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போடலாம், அதனால் மிளகா தட்டை போடுறேன். ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போவே நல்லா வாசம் வருது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதோட கீரையும் ரொம்ப சத்தானது தான். நம்மளோட வயிற்றில் பூச்சி ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு கொடுக்கும்போது வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சையாக கூட எல்லாம் சாப்பிடுவாங்க. எல்லோரும் கழுவி நல்லா வாஷ் பண்ணி அந்த அளவுக்கு நல்லது. எல்லாத்தையும் வணக்கி விட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம அரைச்ச தேங்காய் தக்காளி எல்லாம் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றலாம்.
இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி, எலுமிச்சங்காய் சைஸு புளி நான் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் ஊற்றிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இன்னும் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வாசம் வருது. இப்போ நம்ம சீக்ரெட்டானா நம்மளோட வெல்லம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். பக்கத்தில் பயங்கரமாக பில்டிங் ஒர்க் நடக்குது, அதனால தான் சத்தம் எதுவும் கேட்க மாட்டேங்குது, சாரி. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். சூப்பராக நம்மளோட அந்த தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் மேலால் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.